Hi friends, welcome back to my channel Home Entertainment and Vlog. இன்னைக்கு சண்டே, சோ ஹோம்வொர்க்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க குட்டிஸ்க்கு. குட்டி பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க? இது இது வந்து ப்ரொனவுன்ஸ் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண, அவங்களே பிக்சர் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். சண்டே தானே, சண்டே ஸ்பெஷல் ஏதாச்சும் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ சிக்கன் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இதை ட்ரை பண்ணிப்பாங்கன்னு என்னன்னு தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிள், சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் இருக்கும், அதிகமாக எதுவும் கிடையாது. பக்கத்துலேயே வந்து இது என்னது ஸ்வீட் கார்ன் கொறிச்சிக்கிட்டே நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். தென் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு. நம்ம சீக்கிரத்தையும் முடிங்க, நம்ம போய் சமைக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு சட்டி காஞ்சிட்ருக்கு, ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் இது மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ஸோ வேறு எந்த இதுவும் போட போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிள் ரெசிபி, நம்ம பண்ணலாம். பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க, தூள் தூளாக வேண்டாம். ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கட்டும். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஸோ வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு, பச்சை மிளகாவும் நல்லா வணங்கிடுச்சு. நான் சைட் பை சைடு என்னோடய பையனுக்கும் நான் தாளிச்சு விட்றேன். ஸோ குட்டி பையனுக்கு அவனுக்கும் கொஞ்சம் காரமெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகா போடும்போது நல்லா காரம் இருக்கும், அதனால் காரமெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம்னு தாளிச்சுட்றேன். சிக்கன் பாருங்கள், சிக்கன் வந்து பாக்கு சைஸ்க்கு இது மாதிரி வெட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நாங்கள் வெட்டித்தர சொன்னோம், இந்த மாதிரி பாக்கு மாதிரி வெட்டி தருவோம். குட்டி குட்டியாக எலும்பெல்லாம் தனியாக கழிச்சு சத பீஸ் மட்டும் இந்த மாதிரியே எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது 1 கிலோ, 1 to 1.5 கிலோ சிக்கன் இருக்கும். எலும்பு தனியாக எடுத்துருக்கும், குழம்பு வைக்கலாம். சிக்கன் மட்டும் எடுத்துருக்கு. ஸோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெட்டி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், சிக்கன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்த சத பீஸ் மட்டும் கிடைக்கும். நாட்டுக்கோழி தான் இது, பிராய்லர் வாங்கல, நாட்டுக்கோழி தான் வாங்கியிருக்கு. இப்போ வந்து இதுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான், காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இது கலர் கொடுக்கறதுக்கு மஞ்சத்தூள். இதை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். ஸோ இது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது. காரம் பத்தலினா இன்னும் கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பச்சை மிளகாய் சுத்தமாக காரமே இருக்காது, ஒவ்வொரு பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். எப்போ வந்து வரமிளகாய் போட்டு செய்வோம், பள்ளிப்பள்ளி சிக்கன் சொல்லி வரமிளகா போட்டு செய்வோம். இது வந்து பச்சை மிளகா போட்டு செய்யுது. ஒருத்தர் உப்பு கறியும் கூட சொல்லுவாங்க பச்சை மிளகா போட்டு செய்யுறது. அதனால இது வெறும் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, அவ்வளோதான். அது எதுவுமே ஆட் பண்ணல. எண்ணெய் ஊற்றி இது மாதிரி பண்ணுறோம். எண்ணெய் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். சைட் பை சைடு வந்து பையனுக்குமே வந்து வச்சிட்டேன் நான். இது ஓரளவுக்கு ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லா வேகும். சிக்கனும் வெந்துருச்சு. ஸோ ஒரு லாஸ்ட்டாக வந்து ஒரு 2-3 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். அந்த லாஸ்ட்டாக அந்த ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவரோடு நல்லா, ஏன்னா ஃபஸ்ட்டு போட்ட பச்சை மிளகாய் இருந்த இடம் தெரியாமல் நல்லா மசிஞ்சிருச்சு, இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பச்சை மிளகாய் வந்து எனக்கு காரம் கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ பச்சை மிளகாய் போட்டாலும் காரமே இல்லாத மாதிரி இருக்குது, அதனால இவ்வளோ பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களோட பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நான் நிறுத்திட்டேன், நிறுத்தி 5 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா அடுப்பு சட்டியில் வச்சுருக்கங்காட்டி அந்த சூடே வந்து நம்மளுக்கு தண்ணி எல்லாமே வந்து சுண்டிடும். பாருங்கள் தண்ணி எல்லாமே வத்திடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகாய் சிக்கன் சுட சுட ரைஸ் ரெடியாக இருக்குது. வரப்பாசம் போட்டிருக்கு, ரைஸ் போட்டாச்சு. இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம். மாமி ஏண்டா அப்சர்வ் பண்ணீங்க? அப்சர்வ் ஏபிஎஸ்ஓஆர்பி.
இப்போ வந்து சாப்பிடலாம். குழம்பு அதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ குழம்பு வந்து நாங்கள் குக்கரில் போட்டுட்டோம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இறக்குன்னா குழம்பும் ஆயிரும். இது பாருங்க சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்கு. ஓகே நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ சிக்கன் வந்து நாங்கள் சாப்பிட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லு. நீ அவ்வளோ பச்சை மிளகாய் போட்டுங்க, ஆனால் காரம் பத்தல. இன்னுமே போட்டுக்கணும் பச்சை மிளகாய், இன்னுமே போட்டுக்கணும், காரம் சுத்தமாக பத்தல. இதை நல்லா அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவரோடு இறங்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வெறும் நம்ம சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நானே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பா அது வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. காரம் ஓரளவுக்கு இப்போ நல்லா இறங்கிருக்கு. மறுபடியும் நம்ம பச்சை மிளகாய் போட்டோம்ல, அதனால காரம் நல்லா இறங்கிருக்குது. அதே மாதிரி சிக்கன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம குட்டி குட்டியே வருங்க, வெறும் இந்த சதை பீஸ் மட்டும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெட்டும்போது இது பேர் வந்து பாக்கு பாக்கு மாதிரி வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கன் வந்து வெட்டி வாங்கி சாப்பிடுங்க. எலும்பெல்லாம் தனியாகவும் சிக்கன் பீஸ் மட்டும் தனியாகவும் குட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். செம டேஸ்ட்டாக ஜூஸியாக நல்லாயிருக்கு. எலும்பு பீஸ் கிடச்சிச்சு அவனுக்கு, குட்டி எலும்பு இருக்குது. அப்புறம் வந்து இது நான் சொல்ல மாட்டேன், ஒரு அஞ்சாறு நாலு அஞ்சு வீடுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேங்க சுண்டக்காய் வந்து காய வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட வந்து சுண்டக்காய் ரெண்டு நாளாக காஞ்சிரும்னு நினச்சேன், ஆனால் இந்த சுண்டக்காய் வந்து நாலு நாள் எடுத்துக்கிச்சு காயறதுக்கு. இது காயத்துக்கு நல்லா வெயில் வந்து விட்டு விட்டு வந்துச்சா, ஒரு நாளைக்கு நல்லா வெயில் இருந்தது, ஒரு நாளைக்கு மோடம் போட்ட மாதிரி இருந்தாட்டி காயத்துக்கு நாலு நாள் ஆயிடுச்சு. இப்போ போய் நல்லா சலசல முறுமுறும் காஞ்சிச்சு. இப்போ இது என்ன பண்ணுனா, சுண்டக்காய் வத்தல் போகிறதுக்கு என்ன பண்ணுன்னா மோரில் ஊற வைக்கணும். ஸோ இது இன்றைக்கி நைட்டு வந்து நான் ஊற வைக்கும் போது நான் வீடு எடுத்துக்காட்டுறேன், மோரில் வந்து அது ஊற வைக்கணும். மோரமும் கொஞ்சமாக உப்பும் போட்டு ஊற வைக்கும்போது ஊற வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதே மாதிரியே வந்து வெயிலில் காய வைக்கணும். அப்படி பண்ணும்போது சுண்டக்காய் வத்தல் வந்து நம்மளுக்கு சாப்பாட்டுக்குலாம் கடிச்சிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் இந்த சுண்டக்காய் மட்டும் வந்து என்ன பண்ணலான்னா குழம்பு வைக்கலாம், வத்த குழம்பு வைக்கலாம். எதுவுமே போடாமல் மோரில் போடாமல் இந்த சுண்டக்காய் மட்டும் வச்சு வத்த குழம்பு வைக்கலாம். ஓகே இன்றைக்கி சூப்பராக எங்களுக்கு சண்டே வந்து சூப்பராக இன்றைக்கி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் சாப்பிட்டு இன்றைக்கி சண்டே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்குமான்னு தெரியல, என் பையன் தூங்கிட்டுருக்கான், நான் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிக்குவோம், அவனுக்கு போய் சாப்பாடு விட்ட டைம் சரியாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு பேஜில் வந்து எனக்கு போட்டுவிடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களோட பேஜை வந்து நான் டேக் பண்ணுறேன். என்னோட ரெசிபி நீங்கள் பண்ணிங்கன்னு சொல்லி நான் டேக் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை சொல்லிலாம், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.